வெல்கம் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு வேலையும் கம்மிங்க ஆனால் நல்ல டேஸ்ட்டில் வரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு பட்டை நாலு கிராம்பு ஒரு இலை எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற பொருளையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் சோம்பு பட்டை இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு உங்களுக்கு நல்ல வாசனை வரும் வாசனை வந்ததும் அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளி சாதத்துக்கு வெங்காயமும் தக்காளியும் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வணங்கணும் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நாலு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கட் பண்ணி சேர்க்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அரைச்சதையும் இப்போது வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இதுக்கு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிங்கனாவே போதும் இதோடவே கொஞ்சமாக நீங்கள் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் இப்போது ஊற வச்சுருக்கிற அரிசியையும் அதுக்கான தண்ணியையும் சேர்த்துக்கலாம் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி கொதித்து வரும்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி இலையையும் புதினா இலையையும் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை நல்லா மூடி வச்சிடலாம் நீங்கள் நார்மலாக எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது நம்மளுடைய சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்